சமூக மகிழ்வை சமகால பண்டிகைகள் தருகின்றதுதான் என்பதை மீண்டும் அந்த அணிக்கு வலுச்சேர்ப்பதற்காக இங்கே வருகை தருகின்றார் செல்வி டினோஜினி அவர்கள். தாய் தமிழுக்கும் தரணிக்கும் சிரம் தாழ்த்தி நடுவர் அவர்களுக்கும் இங்கு பட்டிமன்றத்திற்கு பேச்சாளராக வந்திருப்பவர்களுக்கும் டான் டிவி நேயர்களுக்கும் எனது தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நேரடியாக தலைப்புக்குள் நுழையலாம் என்று நினைக்கின்றேன். எம்முடைய எதிரணி தலைவர் குறிப்பிட்டிருந்தார், இன்றைய காலகட்டத்தில் இரவு 12 மணி கிளம்பி நாங்கள் எஸ்எம்எஸ் அனுப்புகின்றோமா, வாட்ஸ்அப்பிலும் வைபரிலும் ஆம் அனுப்புகின்றோம், யார் இல்லை என்றது. ஏன் அனுப்புகின்றோம்? இரவிரவாக விழித்திருந்து 12 மணி எப்போ வரும், நாங்கள் எப்போ இந்த மாமனுக்கோ மச்சானுக்கோ அன்பு காதலனுக்கோ காதலிக்கோ வாழ்த்துக்களை அனுப்புவோம். என்னுடைய வாழ்த்து தான் முதல் வாழ்த்தாக இருக்க வேண்டும் என்று அனுப்புவோம். அதிலும் முதலாவதா இருக்கும், அதுதான் மகிழ்ச்சி. அந்த வாழ்த்து கிடைக்கும் போது உள்ளத்தில் எத்தனை மகிழ்ச்சி வரும் தெரியுமா? அவர் எத்தனை பேருக்கு அனுப்புறாருன்றது உங்களுக்கு தெரியுமா? இருக்கட்டும் நடுவர் அவர்களே, என்றாலும் நாங்கள் அனுப்பும் போது வரும் மகிழ்ச்சி அத்தனை நாட்களில் கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி அந்த ஒற்றை எஸ்எம்எஸ்ல் கிடைத்து விடும். அது மட்டுமல்ல, பொங்கல் வைக்க கேஸ் அடுப்பில்லையா, நாங்கள் பழமைக்கு திரும்பி கொண்டிருக்கின்றோம் நடுவர் அவர்களே, பழமைக்கு திரும்பி கொண்டிருக்கின்றோம். கேஸ் அடுப்பு தேவையில்லை எங்களுக்கு, விறகடுப்பும் மண் சட்டியும் சிதட்டை அகப்பையும் என கூடவே அந்த கரித்துண்டு, குசினி கரித்துண்டு சொல்லுவோம், அதுவும் இருந்தா எங்கட பொங்கல் எவ்வளவு அமோகமாக இருக்கும் தெரியுமா? அதுதான் பாரம்பரிய பொங்கல். அதற்கு நாங்கள் திரும்பி கொண்டிருக்கின்றோம் நடுவர் அவர்களே, இன்னும் நாங்கள் கேஸ் அடுப்பில் சமைக்க தேவையில்லை. இன்னும் கூறியிருந்தார்கள் விலை கழிவுகளை பற்றி. தினம் உழைப்பவனுக்கு அந்த விலை கழிவு பெரிய ஒரு சந்தோஷம். கிறிஸ்துமஸுக்கு கிறிஸ்தவர்கள் மட்டுமா உடுப்படுக்கின்றார்கள்? என்ற எதிரணியினரை நான் கேட்க வேண்டும், இவர்கள் அனைவரும் பொட்டு வைத்து பூ வைத்து வந்திருக்கின்றார்கள். நான் இந்துக்கள் என்று நினைக்கின்றேன். இந்த கிறிஸ்துமஸுக்கு எத்தனை பேர் போய் உடுப்படுத்துவேன்? இந்த நியூ இயர் உங்களுக்கு நியூ இயரா, தைப்பொங்கலுக்கா நீங்கள் உடுப்படுத்தீங்கள்? இன்றைய காலகட்டத்தில் வேலை வேலை என்று கணவன் முதற்கொண்டு மனைவி முதற்கொண்டு வீட்டில் இனைவருக்கும் தாத்தா பாட்டி கூட வேலைக்கு போவினான் இல்லை என்று இல்லை. வீட்டில் இருக்கிற பிள்ளைக்கு விளையாட நேரம் இல்லை. பண்டிகை நாள் வரும், விடுமுறை வரும், அன்று நான் என்னுடைய அம்மா அப்பாவோடு நான் கடைக்கு போவேன், உடுப்படுப்பேன், ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும். அட்லீஸ்ட் அந்த விலை கழிவில் வாங்குற உடுப்பாவது அதுக்கு பெரிய வரப்பிரசாதம். அதை விட தொலை தூரத்தில் இருந்தாலும் தோழி கதைத்திருந்தார் எஸ்எம்எஸ்ஸை பற்றி, அடிக்கடி சொல்லியிருந்தார். திருப்பி இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன், தொலை தூரத்தில் இருந்தாலும் அந்த ஒற்று எஸ்எம்எஸ்ல அப்போ நீ இல்லாமல் வீட்டில் கொண்டாட்டம் கொண்டாட்டமாகவே இல்லை, ஒரு ஏக்கம் இருக்கும். கூடவே அந்த காதல், அந்த அன்பு இன்றைக்கும் என்னை நினைவு கூறுகின்றார்களே, நான் வீட்டில் இருந்த நாட்களில் என்னுடன் கழித்த பண்டிகை மகிழ்வுகளை நினைவு கூறுகின்றனரே என்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இப்போ தான் ஃபேஸ்புக்கில் அந்த மெமரிஸ் மெமரிஸ் என்று அடிக்கடி வரும் நடுவர்களே, வருஷத்துக்கு ஒருக்கா வரும். போன வருஷ தைப்பொங்கலையும் நாங்கள் இந்த வருஷம் நினைவு கூறுவோம். சமூக வலைத்தளங்களை பற்றி கணக்கு கதைச்சிருந்தார் தோழி, நான் ஞாபகத்தில் வச்சிருக்கணும், அவாவும் ஷேர் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படியும். அடுத்தது ஒஃபர்ஸ் தொல்லையாம், ஒஃபர்ஸ் தொல்லை ஒஃபர்ஸ் தொல்வை என்றும் சொல்லும் எதிர்த்தரப்பினரை நான் கேட்க விரும்புகிறேன். 10,000 விலை உள்ள ஒரு சாரி உண்டு, நான் 5,000 ரூபாய்க்கு தரம், வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? வாங்குவோம், கண்டிப்பாக வாங்குவார்கள், வாங்காம விட மாட்டார்கள். ரெண்டு சாரியை வாங்கி போடுவோம். அதுதானே பண்டிகை நாட்களில் எங்களுக்கு அப்படி கிடைக்கிறது நடுவர் அவர்களே. தீபாவளி கிறிஸ்துமஸ் வருஷப்பிறப்பு விடுமுறைகள், விடுமுறை இல்லையென்று கட் பண்ணி விட்டா கண்ணை கசக்கி கொண்டு பிள்ளை போய் அலுவலகத்தில் நிற்கும். லீவு தாங்க லீவு தாங்க, நான் வீட்டை போகணும், கொண்டாட வேணும். கொண்டாடுதோ இல்லையோ பிள்ளைக்கு விடுமுறை லீவு வேணும் நடுவர் அவர்களே. நாங்கள் சமூக வாழ்வுகளை, சமூக வாழ்வில் தினசரி எங்கட உள்ள வள நலன்களை ஆற்றுப்படுத்தி எங்கட பண்டிகைகளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்னொரு விஷயம், வெளிநாட்டு உறவுகள் நாங்கள் அனுப்புகிற ஒற்றை எஸ்எம்எஸ் அதுகளுக்கு ஆறுதல், அதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்லுறேன்.
நீங்கள் புடவை நகை பொருட்கள் வாங்க தனியே போக மாட்டீங்க தான், ஒன்று தோழிகளோட போவீங்க, இல்லாட்டா உறவினர்களோட போவீங்க. இந்த உடுப்பு எனக்கு பொருத்தமாக இருக்கின்றதா, இது எனக்கு பொருத்தமாக இருக்கின்றதா என கேட்பதில் ஒரு ஆனந்தம். அங்கு தொடங்குகின்றது எங்களுடைய பண்டிகை கால மகிழ்ச்சி. பொங்கல் முடிச்சு சட்டிவான கழுவி கவுக்கிற வரைக்கும் அந்த மகிழ்ச்சி நீடிக்கும். இதற்கு பிறகு அடிக்கடி சொன்னார்கள், பண்டிகைகள் எதற்காக கொண்டாடிக்கிறோம், குடிக்கிறோம், கூத்தடிக்கிறோம், இரவு மழுக்க திரியிறோம். அண்டு இன்னொரு விஷயம் கேட்குறேன், நான் மறுக்கல, எங்கட அக்காட மகள்கிட்ட போய் கேட்டேன், தீபாவளி என்னது கொண்டாடுறது, நெய் முறுக்கு அதிரசம் பட்டாசு புது துணி தலைவர் படம் ரிலீஸ், அந்த பிள்ளைக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி. மிஸ்டர் நரகாசுரன் யாருன்னு தெரியாம போனாலும் அந்த பிள்ளை தீபாவளிய கொண்டாடுது. நாங்கள் சமூக மகிழ்வோடு இருக்கிறோம், குடும்பம் குட்டி பிள்ளை பேரன் பேத்தியண்டு அண்டைக்கு ஒரு நாளாவது நாங்கள் சிரித்து சந்தோஷமாக இருக்கின்றோம். பண்டிகை காலம் என்றாலே நோக்கங்கள் ஞாபகம் வருகிறதோ இல்லையோ, எங்களுக்கு விடுசேட விலை கழிவுகளும் விடுமுறை தினங்களும் கண்டிப்பாக ஞாபகம் வரும், அதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அம்மை மிதிச்சு அருந்ததி பார்த்து நல்ல நேரம் பார்த்து தாலி கட்டுதல் தனி மனித பண்டிகை திருமணம். அதை விட இன்னொரு விஷயம், இப்ப இயரன் பாட்டியன்னு தொடங்கிட்டேன், நடுவர் அவர்களை இயரன் பாட்டியையும் நாங்க பண்டிகைக்குள்ள சேர்த்துட்டோம்னு நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சேர்க்கும் சேர்ப்போம், இதை விட வேற கணக்கெல்லாம் இருக்கோம். இன்றைக்கு நாங்க எங்க எம்மது பண்டிகைகளை கொண்டாடுகின்றோம், அதே நேரம் பிற நாட்டு பண்டிகைகளையும் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கோம், அதிலும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். எமது சமூக ஒற்றுமை விரிவடைகிறது நடுவர் அவர்களே. ஆம், அதுதான் உலகமயமாக்கல். தைப்பொங்கல் தொடங்கி ஹலோவீன் பண்டிகை வரைக்கும் நாங்க டெக்கரேட் பண்ணி தொடங்குவோம். அந்த டெக்கரேஷன் பண்றதுல இருந்து ஒவ்வொரு அனுதினமும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம், ஒவ்வொரு சிற்சிறு வேலைகளிலும் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பண்டிகை தினங்களை நாங்கள் மகிழ்வுடனும் மிகுந்த சந்தோஷத்துடனும் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இங்கு வந்திருக்கும் என்னுடைய எதிர்த்தரப்புவாதியினர் சரி, நடுவர் அவர்கள் சரி, தைப்பொங்கலை நேற்று கொண்டாடி விட்டு பொங்கலும் சாப்பிட்டு கரும்பும் சாப்பிட்டு விட்டு தான் வந்திருப்பார்கள், இல்லையென்று கேட்டு பாருங்க. எங்களுடைய தலைமுறை இன்றைய காலகட்டத்திலும் சமூக வாழ்வுக்காக சமூக மகிழ்ச்சிக்காக நாங்கள் பண்டிகைகளை கொண்டாடி கொண்டுதான் இருக்கின்றோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. செல்வி டினோஜா அவர்கள் தன் அணி சார்ந்து ஒரு முக்கியமான விடயத்தை குறித்து சென்றார். பண்டிகைகள் உள ஆற்றுகைக்கு தேவையான ஒரு விஷயமாக, உள ஆற்றுகையின் ஊடாக சமூக மகிழ்வை பண்டிகைகள் தருகின்றது என்று ஆணித்தரமாக அவர் தன்னுடைய கருத்தை சொல்லி சென்றார். இல்லை, பண்டிகைகள் சமூக மகிழ்வை தரவில்லை என்ற அணியினுடைய இறுதி பேச்சாளர் செல்வி சரண்யா மகேஸ்வரன் அவர்களை தனது அணிக்கு வலு சேர்க்கும் கருத்துக்களை வழங்குமாறு அழைக்கின்றேன். ராவணன் வழிவந்த தமிழிற்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தலைப்பை மீண்டும் ஒரு முறை இங்கே வலியுறுத்துகின்றேன். இன்றைய காலத்தில் பண்டிகைகள் சமூக மகிழ்வை கருத்தில் கொண்டு கொண்டாடப்படவில்லை என்பது எந்தரப்பு வாதமாக இருக்கின்றது. இங்கே சமூகம் என்று சொன்னால் சமூகத்திலே மூன்று பகுதியினர் இருப்பார்கள். ஒன்று உயர்தர வகுப்பினர், நடுத்தர வகுப்பினர், அடித்தர மக்கள். இந்த மூன்று சமூகத்தில் இருக்கின்ற இந்த மூன்று தரப்பினரும் இந்த பண்டிகையை மகிழ்வாக கொண்டாடுகிறார்களா? இல்லை. ஏனென்று சொன்னால் இன்று நாட்டு நிலைமை அப்படி, பொருளாதார சிக்கல் ஏற்பட்டுள்ளது, உயர்தர மக்கள் கூட இந்த பண்டிகையை கொண்டாடுவது மிக சிரமமாக இருக்கின்றது. இந்த நிலையிலே நடுத்தர மக்களும் அடித்தர மக்களும் இந்த பண்டிகைகளை கொண்டாடுவார்களா? இல்லை. மேலும் நடுவர் அவர்கள் ஆரம்பத்தில் கூறியிருந்தார், இந்த பண்டிகைகள் எதிர்பார்ப்பை விதைத்துக் கொண்டிருக்கின்றன என்று. ஆம், எதிர்பார்ப்பை விதைத்துக் கொண்டிருக்கின்றன. யார் மனதில்? இன்று சமூகம் என்று சொன்னால் ஒரு இனக்குழுவையும் நாங்கள் சமூகம் என்றுதான் கூறுகின்றோம், தமிழ் சமூகம் என்று. அந்த வகையிலே நான் இங்கே ஒன்றை கூறுகின்றேன், இந்த பண்டிகைகள் எதிர்பார்ப்பை விதைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது. யாருக்கு? தீபாவளிக்குள் தீர்வு வரும் என்று காத்து கொண்டிருக்கின்ற தமிழ் சமூகத்துக்கு இது ஒரு எதிர்பார்ப்பை விதைத்துக் கொண்டிருக்கின்றது. பொங்கலுக்குள் 1000 ரூபாய் சம்பள உயர்வு ஏற்படும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மலையக சமூகத்தினருக்கு இது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. நல்லது. எதிர்பார்ப்பை மட்டுமா ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது? எதிர்பார்ப்பை தூண்டி ஏக்கத்தையும் விளைவித்து இறுதியில் ஏமாற்றத்துடன் தான் இன்றைய பண்டிகைகள் இன்றைய கழிந்து கொண்டிருக்கின்றன. நல்லது.
அடுத்ததாக நாங்கள் சிறு வயதிலே சமய பாட புத்தகத்தில் படித்திருப்போம், பண்டிகைகளை கொண்டாடுவதால் எம்மிடையே வளரும் பண்புகள் என்னென்று. அதிலே விட்டு கொடுப்பு, சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லி நிறைய படிச்சிருப்போம். இப்ப எதிரணியிடம் சொல்லியிருந்தார்கள், பண்டிகை என்று சொன்னால் மனைவி தனது கணவனை ஆடை வாங்க வேண்டும், நகை வாங்க வேண்டும் என்று கூறுவார். அதை விடுத்து இப்ப பக்கத்து வீட்டு சின்ன பக்கத்து வீட்டு படியன் வந்து வெடிவிட்டான் என்று சொன்னா அதை விட பெரிய வெடி எனக்கு வேணும், அதை விட நிறைய வெடி வேணும் என்று சொல்லி மற்ற வீட்டு படியன் வந்து அதை வாங்கி போட்டிக்கு வெடிச்சு கொண்டிருப்பான். சீன பட்டாசு வேணும் என்று கேட்பாங்க. பக்கத்து வீட்டு பொம்பளை வந்து ஒரு அழகான சாரி கட்டியிருந்தான்னு சொன்னா அதை விட விலகுன சாரி எனக்கு வேண்டும் என்று சொல்லி அங்க போட்டித்தன்மையும் பொறாமையும் தான் இந்த பண்டிகைகள்ல விதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக நான் எதிர்த்தரப்பினரின் வாதத்துக்கு வருகின்றேன். முதலாவது பேச்சாளர் சொல்லி இருந்தார், பண்டிகைகள் வந்து பண்டங்களை ஈகை செய்வதற்காக கொண்டாடப்படுகின்றன. அதில் என்ன சந்தேகம்? இன்றைய பண்டிகைகள் பண்டங்களை ஈகை செய்கின்றது எங்கே? சமூக வலைத்தளங்களில் ஈகை செய்கின்றது. இன்றைய பண்டிகைகள் சமூக மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றன என்று சொன்னால் இந்த சமூகத்தில் இருக்கின்ற அந்த மூன்று வகுப்பினருக்கும் அது மகிழ்ச்சியை விளைவிக்க வேண்டும். இன்று ஒரு தரப்பினர் மட்டும் தங்கள் குடும்பத்திற்குள் பண்டிகையை கொண்டாடிவிட்டு சமூக மகிழ்ச்சி என்று அதை கூற முடியாது. பொருளாதார நிலை அப்படி அம்மா என்ன செய்யறது? இந்த பண்டிகையிலே வந்து நாங்க பண்டங்களை யாருக்கு குடுக்கிறோம் சொன்னா, ஒன்று போன பண்டிகையில எங்களுக்கு பண்டங்களை தந்தவையா இருக்கணும், இல்லாட்டிக்கு ஏற்கனவே நிறைய இடத்துல இருந்து பண்டங்கள் வந்து குவிஞ்சு அதை சாப்பிட முடியாததுக்குதான் நாங்க இந்த பண்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். சமூக மகிழ்ச்சின்னு சொல்லி சமூகத்துல கீழ்நிலையாக இருக்கின்ற சமூகத்தினருக்கு இந்த பண்டங்களை நாங்கள் கொடுக்கின்றோமா? இல்லை. இன்றைய நிகழ்வுகளில் கூட சில பேர் மிஞ்சிய பண்டங்களை தான் கொண்டு போய் ஏழை மக்கள் வறியவர்களுக்கு கொடுப்பார்கள். அதுவும் பழுதாகி கொண்டு போய் போகின்ற நேரத்தில் தான் அவர்களுக்கு ஞாபகம் வரும், அந்த அந்த தெருவில் அவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கொண்டே கொடுப்போம் என்று. இதுல மனமகிழ்வோட செய்கிறார்களா? இல்லை. உணவு வீணாக போகின்றதோ அதை அவர்களுக்கு கொண்டே கொடுப்போம் என்று பழுதடைந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் அதை செய்கின்றார்கள். இங்கே சமூக மகிழ்ச்சி ஏற்படவில்லை. அடுத்ததாக எதிர்த்தரப்பினர் கூறினார், இந்த பண்டிகையிலே வீடு பெருக்குதல், சுத்தம் செய்தலால சமூக குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் என்று. இன்றைய தலைப்பு வந்து சமூகத்தில் மகிழ்ச்சி ஏற்படுகின்றதா என்பதை எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இரண்டாம் வாதியின் கருத்துக்கு வருகின்றேன், சமூக வலைத்தளங்களிலே படம் எடுத்து பகிர்வதில் தான் அவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கின்றதாம். வெறுமனே ஒரு ஃபேஸ்புக்கில் வாங்குற லைக்ஸ் மட்டும்தான் உங்களோட சந்தோஷத்தை தீர்மானிக்கின்றதுன்னு சொன்னால் அது உண்மையான ஒரு சந்தோஷம் இல்லை. நண்பர்களோட வந்து பண்டிகை விடுமுறையில் வந்து ஃபன் எடுக்கிறதும் அது அந்த ஃபோட்டோஸ் எடுத்து சோசியல் மீடியாவில் போடுறதும் தான் அவர்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது. இன்றைய தலைமுறைகள் வந்து சமூக வலைத்தளங்களில் கிடைக்கும் சந்தோஷத்தை தான் நிஜமான சந்தோஷம் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக மூன்றாம் வாதியின் கருத்துக்கு வருகின்றேன், பண்டிகைகளிலே பொருட்கள் வாங்கலாம், அன்றைய நாளில் வந்து குடும்பத்தோட பொருட்கள் வாங்குவதற்கு செல்லலாம் என்று கூறியிருந்தார்கள். இன்றைய காலத்தில் அது எல்லாருக்கும் பொருந்துமா என்ற கேள்வியை நான் கேட்கின்றேன். இன்றைய பொருளாதார சிக்கல் நிறைந்த இன்றைய காலத்திலே இந்த மூன்று வகுப்பினரும் இந்த பண்டிகையை சிறப்பாக கொண்டாட முடியுமா? இது எல்லோருக்கும் சாத்தியமா என்ற கேள்வியை நான் இங்கே முன்வைக்கின்றேன். அடுத்ததாக இவர்கள் கூறுவது எல்லாமே வெறுமனே குடும்ப மகிழ்ச்சியை தான் வலியுறுத்துகின்றது, சமூக மகிழ்ச்சி என்பதை இங்கே இவர்கள் வலியுறுத்தவில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். குடும்பம் தானம்மா சமூகம் ஆகுதுன்னு சொல்லி நம்ம போலடாக்கு. அடுத்ததாக பண்டிகை காலத்துல கிடைக்கும் ஒரு SMS தான் வந்து அவர்களின் மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த SMS வந்து ஒருத்தர்கிட்ட எந்த ஒருத்தர் கிடைக்கும், அது அவர்கள் நண்பரா இருக்கலாம், காதலனா இருக்கலாம், இல்ல நண்பியா இருக்கலாம். இதுல எங்க சமூக மகிழ்ச்சி கிடைக்குது என்ற கேள்வியை வந்து நான் இங்க முன்வைக்கிறேன். அதுவும் SMS short message. அடுத்ததாக இந்த விலைக்கழிவுல வந்து ஆடைகளை வாங்கலாம், ஒரு 10,000 ரூபாய் சாரியா 5,000 ரூபாய் கொடுக்குறேன்னா எல்லாரும் வாங்குவாங்க தானே என்று எதிரணியினர் சொல்லியிருந்தார்கள். இந்த 10,000 ரூபாய் சாரிய கூட வாங்கக்கூடிய நிலைமையில இன்றைய பொருளாதார நிலைமை இல்லை. இதை கூட வந்து உயர்தர வகுப்பினர் தான் இதை செய்யக்கூடிய நிலைமை ஒன்றும் இருக்கிற இன்றைய காலத்துல கூட ஏன் ஒரு நடுத்தர வர்க்கத்தால கூட இதை செய்ய முடியாம இருக்கு. கடத்தெருவால போய்க்க கூட ஆடையை வாங்க முடியாம ஒரு ஏக்கத்தோடு தான் போய் கொண்டிருக்கிறோம். ஆடைக்கடை வாசல்ல கூட நீங்க பார்த்திருப்பீர்கள், எத்தனையோ பேர் கிழிந்த ஆடைகளுடன் பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு இந்த பண்டிகைகள் சந்தோஷத்தை கொடுக்கின்றதா? இல்லை. கிழிந்த ஆடையை போடுவதானம்மா இப்போ நாகரிகமா இருக்கு, தெரியாதோ. மற்றது கூறியிருந்தார், பண்டிகை காலத்திலே தலைவர் படம் வரும், அதை பார்க்க போவோம் என்று. சமூக மகிழ்ச்சி ஐயா, சமூக மகிழ்ச்சி. இந்த புதுப்படத்தை பார்க்க போறதால உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும், உங்கள் நண்பர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அதில் நீங்கள் எங்கே பண்டிகையை கொண்டாடுகிறீர்கள்? படத்தை தானே பார்க்க போகின்றீர்கள். அன்று உங்கள் சமூகத்தோடு சேர்ந்து நீங்கள் பண்டிகைகளை கொண்டாடுகிறீர்களா? இல்லை. ஆகவே இந்த மூன்று தரப்பினர் எதிர்த்தரப்பின் மூன்று வாதிகளுமே இந்த பண்டிகைகள் குடும்ப மகிழ்ச்சியை தான் ஏற்படுத்துகின்றது, தன் சார்ந்த மகிழ்ச்சியை தான் ஏற்படுத்துகின்றது, சமூக வலைத்தளங்களிலே நாங்கள் வாங்கும் லைக்ஸ்கள் தான் எங்கள் மகிழ்ச்சியை தீர்மானிக்கின்றது என்று கூறுகின்றார்கள். ஆகவே மீண்டும்
ஒரு முறை எதிர்த்தரப்பினர் தலைப்பை விளங்கி கொள்ள வேண்டும். இன்றைய தலைப்பானது இன்றைய காலகட்டத்தில் பண்டிகைகள் சமூக மகிழ்வை கருத்தில் கொண்டு கொண்டாடப்படவில்லை என்பதை எனது ஆணித்தரமான வாதமாக நிறுத்தி நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. சின்ன பொண்ணு சரண்யா சீன வடி போல வெடித்து வெடித்து சென்றார். அவர் சொன்னார், பண்டிகைகள் எதிர்பார்ப்புகளை உருவாக்குகிறது, அது ஏக்கங்களாக மாறுகிறது, பின்னர் ஏமாற்றமாக போகிறது என்று கவலையாக ஒரு விஷயத்தை சொன்னார். இந்த ஏமாற்றங்கள் ஏக்கங்கள் பண்டிகைகளை சமூக மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு தடையாக இருக்கிறது என்ற சாரப்பட சொன்னார். பட்டிமண்டபத்தினுடைய மரபின்படி எதிரணி சார்ந்த தலைவர் அவர்கள் இப்பொழுது தொகுப்புரை வழங்குவார். அவரை அன்புடன் அழைக்கின்றேன். மீண்டும் அவைக்கு சிறியின் சிரங்களை தாழ்த்தி கொண்டு, நடுவர் அவர்களே, எதிரணியில வந்து மூன்று பேர் நல்லா புழுவிடா விட்டுட்டு போயிட்டு நம்ம இப்போ கெடுங்கிக்கும் அதுக்கும் சம்பந்தமாக காய்ச்சியமோ இல்லையோ இல்லையோ ஏதோ காய்ச்சிட்டு போயிட்டு நம்ம வந்தது. வேண்ட பேச்சுக்கள் எல்லாம் எப்படி இருந்தது என்றால், மாஸ்டர் படத்தில் தளபதி இல்லாட்டி எப்படி இருக்குமோ, வலிம படத்தில் தலை இல்லாட்டி எப்படி இருக்குமோ, பிக்பாஸ் என்ற சண்டை இல்லாட்டி எப்படி இருக்குமோ, ஒட்டகம் இல்லாத பாலைவனம் எப்படி இருக்குமோ, ஓவியா இல்லாத பிக்பாஸ் எப்படி இருக்குமோ, அப்படி கருத்தை இல்லாமல் காய்ச்சிட்டு போயிடணும். பொங்கல் இல்லாத தைப்பொங்கல் எப்படி இருக்குமோ, ஓ கேஷ் இல்லாத வீடுகள் எப்படியோ, காய்ச்சி கொண்டே போகலாம் நிறைய பேர். அப்போ அப்படி கருத்தே இல்லாமல் கரைத்து விட்டு சென்ற இவர்களிடத்தில் சில கருத்துக்களை வேதனையோடு புகுத்த விரும்புகிறேன். எதிரணியினர் மூவரும் இடம் பேச்சாளர்கள் பேசியதிலிருந்து எனக்கு ஒன்று புரிகின்றது. இன்றைய சமூகம் சமூக வலைத்தளங்களுக்குள் குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு சமூகமாகவே இருக்கின்றது. 100 லைக்ஸ் தாண்டினால் அதை தேசிய விருது பெற்றதாக கொண்டாடுகிறார்கள், சேர் வந்தால் கொண்டாடுகிறார்கள். அப்படி ஒரு மனநிலைக்குள் வந்துவிட்ட சமூகம் தான் என்பது இவர்களுடைய பேச்சில் இருந்து எனக்கு புரிந்து கொள்கிறது. 12 மணி ஃபன்னை எல்லாம் இவர்கள் அது ஃபன் என்கிறார்கள். இந்த பண்பாட்டை ஃபன் ஆக்கி விட்டது என்பதற்கு இவர்களுடைய பேச்சே காரணமாக போய்விட்டது. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இவர்கள் கூறினார்கள், எல்லாரும் கொண்டாடுகிறார்கள், மனச்சந்தோஷம் கிடைக்குகின்றது. நான் கேட்கிறேன் என்று, கல்வேலிக்குள்ளும் முள்வேலிக்குள்ளும் மலையடிவாரங்களுக்குள்ளும் செத்து மடியும் என் மலையக தமிழனுக்கு இந்த பண்டிகைகள் ஒருபோதும் சந்தோஷத்தை கொடுப்பதில்லை. தீபாவளிக்கு 1000 சம்பளம் வந்துவிடும், பொங்கலுக்கு வந்துவிடும், வருடப்பிறப்பிற்கு வந்துவிடும், விசாக்கிக்கு வந்துவிடும் என்று ஒவ்வொரு பண்டிகைக்கும் அந்த 1000 என்ற ஒற்றை சைவருக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் மலையக தமிழனுக்கு ஒருபோதும் இந்த பண்டிகை சந்தோஷத்தை கொடுத்து விட போவது இல்லை. இவர்களுடைய பேச்செல்லாம் சுயநலம் சார்ந்த பேச்சுக்களாகவே இருந்து விட்டது என்பதுதான் என்னுடைய மனவேதனையாக இருக்கின்றது. இவர்களுடைய பேச்சை வைத்து பார்த்தால் ஒரு வரியொன்று ஞாபகம் வருகின்றது. கட்டிய கணவன் கனடாவிலே, காரிகை இவளோ நடி வீதியிலே, கட்டை காட்சட்டை கையில்லா மேற்சட்டை, கட்டை காட்சட்டை கையில்லா மேற்சட்டை, அவளை சுத்தி 4-5 படிப்பிள்ளைகள். கேட்டால் இந்த வாய்ஸ் ரொம்ப மோசம். இதுதான் இவர்களுடைய பண்ணும் பண்பாடுமாக மாறிவிட்டது என்பது இவர்களுடைய பேச்சில் இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக மாறிவிட்டது. இவர்கள் வந்து கூறினார்கள், தலை படம் பார்க்கப் போவது, தளபதி படம் பார்க்கப் போவது, தலைவர் படம் பார்க்கப் போவதுதான் பண்டிகையினுடைய சிறப்பு என்று. நான் கேட்கிறேன், கூத்தாடிகளையும் நடிகர்களையும் தலையில் தூக்கி வைத்து தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகம் அடுத்த சமுதாயத்துக்கு எதை சொல்லிக் கொடுக்கப் போகிறீர்கள்? உங்களால் அடுத்த சமுதாயத்திற்கு எதை வழிகாட்டப் போகிறீர்கள்? உங்கள் மனதில் இப்படியான ஒரு மாற்று சந்தோஷத்தை வைத்துக் கொண்டு வளர்ந்து வரும் சமுதாயத்திற்கு தலைவர்களாக நீங்கள் எவரை காண்பிக்கப் போகிறீர்கள்? வெறுமனே கூத்தாடிகளை தலைவர்களாக காண்பிக்கப் போகிறீர்களா என்ற வேதனை இந்த சமூகம் மீது எனக்கு பெருமளவிலேயே உள்ளது. எங்கள் அணியினர் இவர்களுடைய கருத்து அத்தனையும் நாங்கள் இந்த சாரி கதை அடிக்கடி வந்தது சாரி எடுக்கிறோம். இந்த பேப்பர் நியூஸ் பேப்பர் இந்த உடுப்பு சொன்னீங்க, அது வந்து அண்டைக்கு ஒரு இடத்தை பார்த்தோன்னா ஒரு வழியை போகிறான் அந்த பின்னுக்கு அந்த பேப்பர் அந்த ஓன் ஒரு இதை பிரிண்ட் எடுத்து போட்டுக்காங்க. அப்போ நான் உனக்கு ஏதோ போலீஸ் ஸ்டேட் ஆக மட்டும் போவோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் இதில் ஷேர்ட் இது ஒரு மாடலுண்டு. அப்படியான ஒரு நவநாகரிகத்தை இந்த சமுதாயம் விரும்புகிறதா, அதைத்தான் இந்த சமுதாயம் சந்தோஷமாக ஏற்கிறதா என்ற மனவேதனை எனக்குள் கொழுந்து விட்டு எறிகின்றது. இவர்கள் கூறினார்கள், அனைவரும் பண்டிகைகள் என்றால் உட்படுகிறோம் என்று. பல்கலைக்கழக மாணவன் என்ற ரீதியில் நான் கேட்கிறேன், ஒவ்வொரு பல்கலைக்கழக மாணவனும் அனுபவிக்கும் துன்பங்கள் 1000.
குடும்ப கஷ்டம், அதையும் தாண்டி பல்கலைக்கழகத்தில் படித்தாக வேண்டிய கஷ்டம், செலவுகளை கவனிக்க வேண்டிய கஷ்டம், இன்றைய நாளாந்த செலவு 40,000 தொட்டாலும் அந்த மகாப்புலவும் பேசலையும் கொடுக்கும் 5,000-4,000 அழுது கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் வெறுமனே பண்டிகையில் உடுப்படுக்கும் நோக்கத்தை ஏற்படுத்துகின்றன இல்லை. நாங்கள் எப்பயாவது ஜூனி டீசர்ட் அடிப்போம், பொங்கலுக்கு அதைத்தான் போடுவோம், வருஷப்பிறப்புக்கு அதைத்தான் போடுவோம், தீபாவளிக்கு அதைத்தான் போடுவோம். அப்படியான நடுத்தர இளைஞர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் பண்டிகைகள் ஒருபோதும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி விட மாட்டாது என்பதே என்னுடைய மனவேதனையாக இருக்கின்றது. இந்த சமுதாயத்தினுடைய இன்றைய சமுதாயத்துக்கெல்லாம் அன்றைய காலங்களில் பண்டிகைகள் என்றால் கிழிஞ்ச ஆடையாவது கஷ்டம் என்றாலும் கிழிஞ்ச ஆடையை தைத்து போடுவோம், அது அன்றைய சமுதாயத்தினுடைய பண்டிகைகள். இன்று தைத்த ஆடையையும் கிழித்து விட்டு திரிவதுதான் இன்றைய சமுதாயத்தினுடைய பண்டிகை. அன்றெல்லாம் பின்னிய கலைந்திருந்த தலைமையிலே பின்னி விட்டு பண்டிகை நாளிலே இருப்போம், இன்று பின்னிய தலைமையையும் கலைத்து விட்டு செல்வதுதான் இன்றைய சமுதாயத்தினுடைய பண்பாடு. அது ஐயா அவர்கள் சபதம் எடுத்திருக்கிறார்கள், அதன் பின்னர் தான் முடிவார்கள். அதுதான் அவர்கள் வாஞ்சாலி சபதம் மாதிரி நிறைய சபதம் எடுத்திருக்கிறார்கள். அதே போல் இவர்கள் அந்த காலத்திலெல்லாம் எங்களுடைய பெண்கள் பண்டிகை என்றால் மஞ்சள் பூசி முகம் மலரும் என்று கொகி பூசி சொறி பிடித்து திரிகிறார்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று பண்டிகை நாளிலே காலில் விழுந்த எமது சமுதாயம் இன்று அன்னையும் பிதாவும் பின்னடி கிடஞ்சல் என்று முதியோர் இல்லத்தில் தாண்டிவிட்டு பண்டிகை நாளில் சென்று அவர்களுடன் செல்பி எடுத்து பேசுக்கில் பதிவேற்றுவதோடு இவர்களுடைய பண்டிகை முடிந்து விடுகிறது. அக்கா வந்து காதல் 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 என்று கூறினார், காதலில் மூழ்கியதால் காதலை பற்றி கலைத்தாளர் இவளை. இந்த 12 மணிக்கு என் விஸ் பண்ணுங்க, அதை சொல்லுங்க நான் முடிக்கிறேன். ஏன் 12 மணிக்கு என் விஸ் பண்றீங்க? 1 மணிக்கு விஸ் பண்ணுங்க, 2 மணிக்கு விஸ் பண்ணுங்க, அதனால 12 மணிக்கு விஸ் பண்ணுங்க. நான் தான் முதலாவதா விஸ் பண்ணுவோம். அது 12 மணி என்ன முதலாவது? அதுக்கு முதலண்டா முதல் நாள் தான். எங்களுடைய பண்பாடு சூரிய உதயமும் சூரிய அஸ்தமனத்தையும் நாளாக கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் எதை 12 மணி என்று கூறுகிறீர்கள்? இந்த காதலுக்கு ஒன்றை கூறி முடிக்கிறேன். காதல் ஒருதன் கூறினானாம் ஒரு கவிதை ஒன்று பார்த்தேன், அவளுடைய மனதில் நீ இருந்தால் அவளுக்காக உயிரையும் கொடு, அவளின் மனதில் நீயும் ஒருவனாக இருந்தால் அவளுடைய நம்பரை எனக்கும் கொடு. இதுதான் இன்றைய சமுதாயத்தினுடைய பண். அந்த பண்ணைத்தான் இவர்கள் பண்பாடு பண்டிகை என்கிறார்கள். இது ஒருபோதும் அடுத்த சமுதாயத்திற்கும் சரி இவர்களை நம்பியுள்ள எதிர்காலத்திற்கும் ஒற்றை மகிழ்ச்சியையும் கொடுக்க போவதில்லை. ஆகவே அறுதியும் இறுதியும் உறுதியுமாக இந்த சமுதாயத்தினுடைய இந்த மனவழிப்பாடு இதுதான் மகிழ்ச்சி என்று இருந்தால் ஒருபோதும் இந்த பண்டிகைகள் மகிழ்ச்சியை கொடுக்காது என்று அறுதியாக கூறி சிறியேன் அவையில் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்து பண்டிகைகள் சமகாலத்திலே சமூக மகிழ்ச்சியை தருகின்றது என்ற அணியினுடைய தலைவி அவர்கள் தனது தொகுப்புரையை வழங்குவார். மீண்டும் தொகுப்புரையினூடாக சந்திப்பதில் பெரும் மகிழ்வு. எங்களுடைய அணி சார்ந்து 3 பேச்சாளர்களும் எங்கள் தலைப்பு சார்ந்து கருத்துக்களை முன்வைத்திருந்தோம். எங்களுடைய மரபுரிமைகள், அடையாளங்கள், எங்களுடைய பண்பாடுகள், நாங்கள் விட்டு செல்லுபவைகள், இடைவெளிகளாக தொடர்ந்து கொண்டிருக்கும் எங்களுடைய உறவு முறைகள் எவ்வாறு இந்த பண்பாட்டில் இந்த சமுதாயத்தில் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கும் இந்த பண்டிகைகளின் மூலமாக எவ்வாறு சங்கமித்துக் கொள்ளுகின்றன, இதன் மூலம் நாங்கள் எவ்வாறு மகிழ்வினை எய்து கொள்ளுகின்றோம் என்ற என்னுடைய வாதமாக அமைந்திருந்தது. என்னுடைய அணி சார்ந்த 2வது பேச்சாளனுடைய வாதமாக நடப்பியல் சார்ந்த, அதாவது சமுதாயத்தினுடைய நடைமுறை வாழ்க்கையில் பண்பாடுகளை இந்த எங்களுடைய பண்டிகைகளை நாங்கள் எவ்வாறு கொண்டாடி அதன் மூலம் மகிழ்கிறோம் என்ற கருத்தியலாக அமைந்திருந்தது. என்னுடைய அணி சார்ந்த 3வது பேச்சாளரனுடைய வாதம் எதிர்த்தரப்பு அணியினுடைய வாதத்தினை வெட்டி முறித்து அதற்கு அவர் வைக்கும் வாதமாக அமைந்திருந்தது என எங்கள் சார்ந்த கருத்துக்களை முன்வைத்து கொண்டு எதிரணியினரின் சிற்சில விடயங்களை உடைத்துவிட்டு நான் சொல்லலாம் என்று எண்ணுகின்றேன். நீங்கள் பண்டிகை என்று சொன்னதும் எங்களிடம் வசதி இல்லை, பணம் இல்லை, ஏழை குடும்பங்கள் எப்படி அதை கொண்டாடுகின்றன என்றும், 3 தரப்பு வாழ்வியல் மட்டத்தில் உள்ள மக்கள் வாழ்கின்றார்கள் என்றும் சொல்லிக் கொண்டீர்கள். ஆம், பண்டிகைகளை கொண்டாடுவதற்கும் மகிழ்வதற்கும் பணம் பொருளாதாரம்தான் முக்கியமான ஒரு கருவி என்று உங்களுடைய வாதம் அமைந்திருந்தது. நடுவரையா அவர்களே, நிச்சயமாக இல்லை. பணம் இல்லாத இடத்திலும் பண்டிகைகளை பல முறையில் கொண்டாடி மகிழலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. பண்டிகைகள் கொண்டாடுவதற்கு பணம் நிச்சயமாக முக்கியமான ஒன்று அல்ல. புத்தாடை அணியத்தான் வேண்டுமல்ல. விலைக்கழிவையும் SMS அனுப்புவதையும் வட்டம் போட்டு குட்டி போட்டு கொண்டிருந்தீர்கள். அந்த 2 விடயத்தையும் விட்டு செல்லுவோம். ஏனென்றால் புத்தாடை அணிவது என்பது நீங்கள் பண்டிகை காலங்களில் ஆடை எடுக்காட்டியும் கூட
தினசரி நீங்கள் அணிந்து கொள்வதற்கு ஆடைகளை எடுத்து கொள்ளத்தான் வேண்டும். அது ஒரு தேவையாக இருக்கின்றது. ஆனால் பண்டிகை காலங்களில் கொஞ்சம் விலக்கழிவோடு கொஞ்சம் மெலிவாக உங்களுக்கான தேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அந்த விடயத்தை அப்படியே விட்டு எதிர்த்தரப்பினுடைய அணியினர், அதாவது இரண்டாவது பேச்சாளர் அந்த அம்மணி சொல்லியிருந்தார், காசடுப்பில் பொங்கினோமாம். ஐயா, நீங்கள் ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். என்னுடைய தந்தை 5 மணி அளவில் எழும்பி முற்றமெல்லாம் பெருக்குவார் வளமையாக. நாங்கள் நேற்று பொங்கலை கொண்டாடியிருந்தோம். வளமை போல் என் தந்தை முற்றம் பெருக்க என்னுடைய அம்மா சாணம் எடுத்து வந்து பாரம்பரியமாக முற்றத்தில் சாணத்தினால் மெழுக என் தங்கை புள்ளிவோட நான் கோலமிட்டேன். நாங்கள் பொங்கி முடித்தோம். பொங்கும் போது என்னுடைய தாய் பானையிலே அரிசியிடும் போது அந்த அடுப்பினை சுற்றி கொஞ்சம் அரிசியை வெளியிலே சிந்தினார். நான் பக்கத்தில் இருந்தவாறு ஒவ்வொன்றையும் புதினமாக ஒவ்வொரு முறையும் பல விடயங்களை கேட்டுக்கொள்வேன் என்னுடைய அம்மாவின் செயற்பாட்டில். அம்மா சொன்னார், அந்த அடுப்புக்கு நன்றி சொல்வதற்காக அரிசியை போடுவது ஒரு வழக்கமாக இருக்கிறது என்று. ஆக நாங்கள் முற்றத்தில் கோலமிட்டு தோரணம் போட்டு சாணத்தால் மெழுகி பொங்கிய பரம்பரையோடு பாரம்பரியத்தோடு இன்றைக்கும் நான் மட்டுமல்ல பலரும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். உங்களுடைய சில்லறை விடயங்களும் காரணங்கள் எல்லாம் காகத்தினுடைய கூட்டில் அப்பப்போது வந்து செல்லும் குருவி போன்றதாக இருக்கின்றது. இரண்டாவது விடயம், பெற்றோரை கொண்டாடுகின்றோம், பிள்ளைகளை கொண்டாடுகின்றோம், பெற்றோரையும் பிள்ளைகளையும் சேர்த்து கொண்டாடும் தினம் இருக்கா கொண்டாடுகிறீர்களா என்றீர்கள். ஆம், அதுதான் ஐயா பண்டிகை. ஏனென்றால் நீங்கள் சொன்னது போல் நாங்கள் வேகமாக பொருளாதாரம் இல்லாத நல்ல ஒரு ஸ்திரமான நிலை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பண்டிகை காலங்களிலாவது ஓரளவுக்கேனும் எங்களுடைய உள ஆற்றுப்படுத்தல்களோடும் மகிழ்வோடும் ஓரளவுக்கு ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்து கொள்வோம். அப்பா நினைப்பார், இன்றைக்காவது என்னுடைய பிள்ளையை குறை சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. இப்படி சிற்சில விடயங்களை, சின்ன சின்ன அரும்பு விடயங்களை பார்த்து பார்த்து மகிழும் நாட்களாக ஓரிரு நாட்களாவது எங்களுக்கு வாழ்க்கையில் கிடைத்து கொள்ளுகிறது என்பது உண்மை. அடுத்தது சொல்லியிருந்தார்கள், காலில் விழுதல். குழந்தையிடம் காலில் விழச் சொல்ல அவன் எதற்காக என்று கேட்டானாம். இரண்டு விடயங்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் ஐயா. ஒவ்வொரு வருடமும் பிறந்த தினத்தண்டு என்னுடைய தாயின் காலில் நான் விழுவது இன்று வரைக்கும் பழக்கப்படுத்திய ஒரு விடயமாக இருக்கிறது. என்னுடைய அம்மா கையில் எனக்கு பணம் கொடுப்பதில்லை, எதுவும் பெரிதாக சொல்லுவதும் இல்லை. நான் குனிந்து காலில் விழும்போது என்னுடைய அம்மாவின் இருந்து கண்ணீர் என் தலையில் விழுந்து என்னை நினைக்கச் செய்யும். என்னுடைய அண்ணா நீண்ட தூரத்தில் இருந்தாலும் 2.5 மணி நேரம் பயணம் செய்து ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் வந்து என்னுடைய அம்மாவின் காலில் விழுவதன் மூலமாக மனம் நிகழ்ச்சி அடைகிறது. நாங்கள் புத்தாடை அணியவில்லை, பிறந்த நாளை கொண்டாடவில்லை, நாங்கள் குறுஞ்செய்தி அனுப்பவில்லை. இப்படி சில சில விடயங்களின் ஊழாக நாங்கள் மகிழ்ந்து கொள்ளுகிறோம். நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், தீபாவளிக்கு தீர்வு, தைப்பொங்கலுக்கு தீர்வு. அரசாங்கமோ நிறுவனங்களோ கொடுத்த வாக்கை மீறி தீர்வு கொடுக்கவில்லை என்பதற்காக நாங்கள் தீபாவளியையும் தைப்பொங்கலையும் அந்த நாளில் இருந்து தூக்கிவிட முடியாது. அவை அப்படியே இருக்கும். தீர்வு என்பது கொடுக்கப்படாது, வேறு ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. அடுத்து நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், மீதி உணவை ஏழைகளுக்கு. ஆம், இந்த பண்டிகைகளிலாவது மீதி உணவை ஏழைகளுக்கு கொடுத்து உணவு இல்லாதவர்கள் அண்டைக்கு உண்டு கொள்ளுகிறோம். மணிமேகலை சொல்லுகிறது, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று சொல்லுகிறது. இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி நிறைவு செய்கின்றேன் ஐயா. எதிர்த்தரப்பு அணியினுடைய தலைவர் தம்பி அருமையாக பேசியிருந்தார், நல்லதொரு பேச்சாளர் தான் உண்மையிலே. அவர் சொல்லியிருந்தார், நாங்கள் அலங்கரித்திருந்த அவிட்டிருந்த அந்த கூந்தலை பண்டிகை நாட்களில் வந்து பின்னியிருந்த கூந்தலை வந்து அவிட்டு விடுவோமா. பெண்களுக்கு அழகும் ஆபரணங்களும் அலங்காரமும் பெண்களுக்காக விதிக்கப்பட்டதென்றும் அதன் மூலமாக பெண்கள் அழகாகின்றார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. எங்களை நாங்கள் அழகுபடுத்துவது உண்மையிலே எங்களுக்கு மனநிறைவைத்தான் கொடுக்கின்றது. ஒவ்வொரு தடவையும் நான் வெளிக்கிடும் போது என்னுடைய தாயிடம் கேட்பேன், அம்மா நான் அழகாக இருக்கின்றேன். ஆகவே இந்த பண்டிகைகள் தரும் ஒவ்வொரு சின்ன சின்ன விடயங்களும் ஒவ்வொரு உறவுகளோடு சேர்ந்து கொள்ளும் தருணங்களும் இந்த பண்டிகையுடைய ஒட்டுமொத்த வடிவமாக திரண்டு எங்களை அவை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றன. ஆகவே நாங்கள் ஒவ்வொரு தனி மனிதனும் மகிழ்வதன் மூலமாக இந்த சமுதாயமே மகிழ்ந்து கொண்டிருப்பதற்கு ஒரு பெரும் களமாக பண்டிகைகள் அமைகின்றன என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இரண்டு அணியினரும் தங்களுக்கு தங்களுக்கு வழங்கப்பட்ட விடயத்துக்கு சார்பான பல கருத்துக்களை தொட்டு தோண்டி அமர்ந்திருக்கின்றார்கள். இப்பொழுது நடுவர் என்ற வகையிலே ஒரு தீர்ப்பை சொல்ல வேண்டிய நேரம்.
அந்த வகையிலே பண்டிகை என்று நாங்கள் சொன்னால், இங்கே ஏலவே சொன்னது போல அந்த பண்டிகை என்ற சொல்லினுடைய பொருள் பண்டத்தை ஈதல். பண்டத்தை ஈதல் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு, பிறருக்கு நாங்கள் விருந்து உபசாரத்தை செய்வது அல்லது உண்டிகளை கொடுத்து அவர்கள் உண்ணுகின்ற பொழுது அதை பார்த்து நாங்கள் மகிழ்தல் அல்லது நாமும் சேர்ந்து உண்டு மகிழ்தல் என்பது பண்டிகை என்பதனுடைய பொருள். ஆனால் சமகாலத்திலே எங்களுடைய வாழ்வு இயந்திரமயமானதாக இருக்கின்றது. இயந்திரமயமானது ஆனது என்று சொன்னால், நாங்கள் ஏதோ ஒன்றை நோக்கி, ஏதோ ஒரு ஏக்கத்துக்காக, ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்காக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். பிள்ளைகள் கல்வியை பெறுவதற்கு பாடசாலைக்கு ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். தந்தை வருமானத்தை உழைப்பதற்கு வேலைத்தளத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். தாய் வீட்டினுடைய நிர்வாகத்தை பார்ப்பதற்காக சுழன்று சுற்றி வேலை செய்து கொண்டிருக்கின்றார். வியாபாரி பொருள் ஈட்டுவதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றார். ஒரு மெய் அன்பர், இறை பக்தர் இறைவனை காண வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றார். இப்படி எங்களோட வாழ்க்கையிலே அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் ஏதோ ஒரு தேடலை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த ஓட்டத்தின் நடுவிலே பண்டிகைகள் தான் எங்களுக்கான ஒரு இடைவேளையாக காணப்படுகின்றது. எங்களுடைய சமுதாயத்திலே ரெண்டு பகுதியினர் வாழ்கின்றார்கள். ஒன்று செல்வந்தர்கள், மேல்தட்டு மக்கள். அடுத்தது பொருளாதார வளம் குன்றிய வறிய மக்கள். இந்த செல்வந்தர்களுக்கு எந்த நாளும் பண்டிகைகளாக இருக்கக்கூடும். பணம் இருக்கிறது, அந்த பணத்தை வைத்து கொண்டு அவர்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருந்துவிடக்கூடும். ஆனால் கீழ்த்தட்டு மக்கள், ஏழை எளியவர்களுக்கு வருடத்திலே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள் என்று சொன்னால் அது இந்த பண்டிகைகளாகத்தான் இருக்கும் என்றால் அதில் வேறு எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இருக்காது. இன்று நாங்கள் இந்த பட்டி மண்டபத்திலே எடுத்த தலைப்பை வைத்து நோக்குகின்ற பொழுது, இன்றைய காலகட்டத்தில் பண்டிகைகள் சமூக மகிழ்வை கருத்தில் கொண்டு கொண்டாடப்படுகிறது. இங்கே இந்த அணியினர் ஆம் அப்படித்தான் கொண்டாடப்படுகிறது என்றார்கள், இந்த அணியினர் இல்லை, சமூக மகிழ்வை அடிப்படையாக வைத்து கொண்டாடவில்லை என்று சொன்னார்கள். இந்த தலையங்கத்துக்குள்ளே நாங்கள் போய் பார்க்கின்ற பொழுது முதலாவது விடயம் என்னவென்று சொன்னால், சமூகம் என்று சொன்னால் என்ன, சமூகம் என்று சொன்னால் என்ன என்றதை நாங்கள் விளங்கிக் கொண்டால், சமூகம் என்பது ஒரு குழுமம், ஏதோ ஒரு அடிப்படையிலே சேர்ந்து வாழ்கின்ற ஒரு குழு. அது நில அடிப்படையாக இருக்கலாம், அல்லது கலாச்சார பண்பாடு அடிப்படையாக இருக்கலாம். ஏதோ ஒரு அடிப்படையிலே சேர்ந்து வாழ்கின்ற ஒரு குழுவை நாங்கள் சமூகம் என்று சொல்லுவோம். அந்த சமூகம் தனி மனிதன் குடும்பத்தினாலே கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பாக இருக்கிறது. அப்ப அந்த சமூகம் இந்த பண்டிகைகளாலே மகிழ்ச்சி அடைகிறதா என்பது ஒரு கேள்வி. ஒரு தனி மனிதன் மகிழ்ச்சி அடைவதற்கும் ஒரு சமூகம் மகிழ்ச்சி அடைவதற்கும் இடையில பாரிய வித்தியாசம் காணப்படுகிறது, வேறுபாடு காணப்படுகிறது. எப்பொழுது ஒரு சமூகம் மகிழ்ச்சியாக இருக்கின்றதோ அப்பொழுது அந்த தனி மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பான். இப்ப எங்கள்கிட்ட ஒரு கேள்வி வருகிறது, மகிழ்ச்சி என்று சொன்னால் என்ன? மகிழ்ச்சி என்று சொன்னால் மனத் மகிழ்வது மகிழ்ச்சி, மனம் மகிழ்வது மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எதன் அடிப்படையிலே வரும் என்று சொன்னால், திருப்தியின் அடிப்படையிலே தான் வரும். மகிழ்ச்சி என்பது போதும், இது ஓகே என்று நாங்கள் எப்ப நினைக்கிறோமோ அந்த அடிப்படையில தான் மனத்திலே மகிழ்ச்சி வரும். மகிழ்ச்சி, இன்பம், ஆனந்தம் என்ற மூன்று சொற்களையும் நாங்கள் ஒன்றாக நினைத்தாலும் கூட அது வேறுபட்டவை. மனத்தை அடிப்படையாக கொண்டது மகிழ்ச்சி, உடலை அடிப்படையாக கொண்டது இன்பம், ஆன்மாவை அடிப்படையாக கொண்டது ஆனந்தம். இந்த பண்டிகைகள் எங்களுக்கு ஏன் உருவாக்கப்பட்டன என்றால்,
பண்டிகைகளுக்கும் சமயத்துக்கும் இடையில தொடர்பு இருக்கிறது. எல்லா பண்டிகைகளும் ஏதோ ஒரு அடிப்படையில ஏதோ ஒரு காலகட்டத்திலே சமயத்தோட கொண்டு வந்து கொழுவி இருக்கிறார்கள், சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் தைப்பொங்கல் என்று சொல்லப்படுவது தமிழர்களுக்குரிய பண்பாட்டு பண்டிகை. நன்றியை மறக்காமல் இருத்தல், உழைத்து களைத்தவர்கள் தனக்கு உதவிய சூரியனையும் மாடுகளையும் வழிபடுவதற்குரிய ஒரு பண்டிகையாக தைப்பொங்கலை உருவாக்கி இருக்கிறார்கள். கிறிஸ்துமஸ் பண்டிகை என்று எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால் அது இயேசுபிரானுடைய வருகையை இந்த உலகத்துக்கு மீண்டும் அறிவிக்கின்ற ஒரு திருநாளாக இருக்கிறது. வெசாக் பண்டிகை எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால் அது புத்தரினுடைய அந்த ஞானம் பெற்ற நிகழ்வை நினைவுபடுத்துவதாக இருக்கிறது. ரம்லான் பண்டிகை எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால் நோன்பை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. தீபாவளி பண்டிகை எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால் இருளை அகற்றி, அறியாமை என்ற இருளை அகற்றி அறிவை வளர்ப்பது என்ற பொருள் பட்ட பண்டிகையாக இருக்கிறது. இப்படி பண்டிகைகள் ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு அடிப்படையில் சமயங்களோட சேர்ந்திருக்கிறது. ஆனால் மனிதன் எப்பொழுதும் புறத்தே தூய்மையாக அழகாக திருப்தியாக இருக்கிற பட்சத்திலே தான் அவனுடைய அகத்தை அழகாக திருப்தியாக மாற்ற முடியும். அப்ப பண்டிகைகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது என்றதுல மாற்று கருத்து எதுவும் இல்லை. பண்டிகை என்றாலே கொண்டாட்டம்தான். ஒருதன் வெடி வெடிப்பான், ஒருதன் புத்தாடை போணுவான், இன்னொருத்தன் பலகாரங்களை எல்லாவற்றையும் படைத்து சாப்பிடுவான். இப்படி பண்டிகைகள் என்பது மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லை. ஆனால் சமூகத்திற்கு அது மகிழ்ச்சியை தருகிறதா என்பதுதான் எங்களுக்கு முன்னால் இருக்கிற பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. சமூகம் மகிழ்ச்சி அடையவில்லை என்றால் அந்த பண்டிகைகளில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. இன்றைய காலகட்டத்தில் தலைப்பிலே வழங்கப்பட்டிருக்கிறது இன்றைய காலகட்டத்தில். இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் உலகளாவிய ரீதியிலே பெரும் அச்சுறுத்தலுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். COVID-19 என்று சொல்லப்படுகின்ற வைரஸினுடைய சவாலுக்கு மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொருளாதாரம் என்பது உலகளாவிய ரீதியிலே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அது இலங்கையையும் விட்டு வைக்கவில்லை. நாங்கள் தனிநபர்களாக இருந்தாலும் சரி, நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அரசாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக பெரும் பின்னடைவை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். அந்த நிலையில் இந்த பண்டிகைகள் எப்படி இந்த சமூகத்திற்கு மகிழ்ச்சியை தரும், மகிழ்ச்சியை தருகிறது என்று நீங்கள் சொன்னால் அதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு கேள்வி இங்கே எழுகிறது. பண்டிகை என்றால் பொருளோடு சம்பந்தப்பட்டது, பண்டத்தோடு சம்பந்தப்பட்டது. பண்டம் வேண்டுமென்றால் பணம் வேண்டும், பணம் வேண்டுமென்றால் பொருளாதாரம் வேண்டும். இங்கே எல்லாமே கேள்விக்குறியாக இருக்கிற நிலையிலே இந்த பண்டிகைகள் மகிழ்ச்சியை சமூகத்துக்கு தருகிறதா என்ற ஒரு கேள்வி. இங்கே நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அண்மையிலே கிளிநொச்சியிலே ஒரு பாடசாலை மாணவி வாகன விபத்திலே, மஞ்சள் கடவையிலே விபத்திலே இறந்த ஒரு செய்தி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர் இறப்பதற்கு முன்னர் அவருடைய தந்தையை ஒருவர் பேட்டி எடுத்திருந்தார். அந்த பேட்டியிலே அந்த தந்தை கன விடயங்களை சொல்கிறார். அதிலே ஒரு விடயத்தை சொல்கிறார், நல்ல பண்டிகை நாட்களிலே எங்களை இந்த பிள்ளைகளுக்கு புதிய ஆடைகளை எடுத்து கொடுப்பது வேண்டும் என்பது எனக்கு விருப்பம், என்ற எதிர்பார்ப்பு. ஆனால் இந்த விறகை வெட்டி நாளாந்தம் சீவிக்கிற என்னால் புதிய ஆடைகளை எடுத்து கொடுப்பது மிக கஷ்டமான விஷயம். ஆனாலும் ஏதோ கிடைக்கிற காசிலே அவர்களுக்காக நான் ஆடையை வாங்கி கொடுக்கிறேன் என்று அந்த தந்தை சொன்னார். இதுதான் அந்த மகிழ்ச்சி. அதை வாங்கி கொடுக்கின்ற பொழுது தந்தைக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சியும், கஷ்டப்பட்டு தந்தை வாங்கிய ஆடையை அணுகிற பொழுது மகளுக்கு ஏற்படுற மகிழ்ச்சியும் தான் அக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அப்ப மகிழ்ச்சி என்பது முற்று முழுதாக நாங்கள் பணத்திலேயோ அல்லது பொருளாதாரத்திலேயோ தங்கி இருக்கவில்லை, மனத்திலே தான் அது தங்கி இருக்கிறது. சின்ன விஷயமாக இருந்தாலும் பண்டிகை நாளிலே கிடைப்பதை வைத்து கொண்டு திருப்தி அடைவதும், அந்த திருப்தியினூடாக மகிழ்ச்சி அடைவதும் தான் சமுதாயத்துக்கான மகிழ்ச்சியாக இருக்கிறது.
என்னும் ஒரு பெரிய விடயம் இருக்கிறது. ஒரு இனத்தினுடைய இருப்பு என்பது, ஒரு இனத்தினுடைய மரபு என்பது, அந்த இனத்தினுடைய கலாச்சார பண்பாட்டு ரீதியான விழுமியங்களை நிறுவுகின்ற பொழுது அந்த இனம் தொடர்ச்சியாக அங்கே இருக்கும். நாங்கள் பண்டிகைகளை கொண்டாடுவதன் மூலம் எங்களுடைய எங்கள் இனத்தினுடைய கலாச்சார பண்பாட்டு விழுமிய விடயங்களை அடுத்த சந்ததிக்கு கடத்துகின்றோம். அடுத்த சந்ததிக்கு கடத்துவதன் மூலம் அந்த பிள்ளைகளாலே சிறுவர்களாலே எதிர்கால சந்ததிக்கு அது கொண்டு செல்கின்ற பொழுது அந்த இனத்தினுடைய இருப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது. இது சமுதாயத்துக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சியா ஒன்றாகத்தான் இருக்கிறது என்று கூறிக்கொண்டு, எது எவ்வாறு இருந்தாலும் இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்குமே பண்டிகைகள் என்பது நேரடியாகவும் மறைமுகமாகவும் சமுதாய மகிழ்விற்கு அடிப்படையாக இருக்கிறது. சமுதாயம் பல துன்பங்களுக்குள்ளே இருந்தாலும் பண்டிகைகளின் பொழுது அவற்றை மறந்து அது கொண்டாடி மகிழ்கிறது. கொண்டாட்டத்தின் அடிப்படை அதனுடைய அகத்தே ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தி புதிய தேடலுக்கான, புதிய தீர்மானத்திற்கான, புதிய எதிர்பார்ப்புக்கான நாளாக தன்னை அது மாற்றிக்கொள்கிறது என்று கூறி, இந்த பட்டிமண்டபத்தினுடைய தீர்ப்பாக சமகாலத்திலே பண்டிகைகள் சமூக மகிழ்வை தருகிறது என்று கூறி, இந்த வாய்ப்புக்கு டான் டிவி நிர்வாகத்தினருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.